உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று எள்ளுப்பேரன் என்னும் சொல்லை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒருவருக்கு மகன் இருக்கிறான். மகனுக்கு மகன் இருந்தால் பேரன், பேரன் இருக்கிறான் என்று சொல்வோம். தாத்தாவின் பெயரை பேரனுக்கு வைப்பதனால்தான் அவனை பேரன் என்றார்கள். அது பிறகு பேரன் என்று மாறிவிட்டது. பேரனுக்கு பிள்ளை இருந்தால் என்ன சொல்லுவது? அது மூன்றாம் தலைமுறை. எனவே பேரனுக்கு பிள்ளை இருந்தால், அது ஆண் பிள்ளையாக இருந்தால், அந்த மூன்றாம் தலைமுறை பிள்ளையை எள்ளுப்பேரன் என்பார்கள். மகள், மகளின் மகள் பேத்தி, பேத்திக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அது பெண் குழந்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அந்த பேத்திக்கு பிள்ளை இருந்தால் அவளை கொள்ளு பேத்தி என்பார்கள். பேத்திக்கு ஆண் குழந்தை இருந்தால் அதை கொள்ளுப்பேரன் என்பார்கள். ஏன் இந்த மாற்றம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண் வழியிலே பிறக்கின்ற பிள்ளைகள் முன்னோர்க்கு எள்ளும் நீரும் தெளித்து கடன் செலுத்துபவர்கள், முன்னோர்களை வழிபடுபவர்கள் என்னும் பொருளில்தான் ஆண் வழியிலே வந்த ஆண் பேர பிள்ளைகளுக்கு எள்ளுப்பேரர்கள், எள்ளுப்பேத்தி என்றெல்லாம் பெயரிட்டார்கள். பெண் வழியிலே, கொள் வழி என்றால் ஒரு பெண்ணை வேறு யாரோ மருமகளாக அழைத்து கொண்டு போகிறார்கள். எனவே வேறொரு வீட்டிலே பிறந்த ஆண் இந்த வீட்டில் உள்ள பெண்ணை மனைவியாக கொள்வதனாலே கொள் வழி வந்த உறவு. அது ஆதலினாலே மகள் வழி, மகளின் மகள் வழி உள்ள பிள்ளைகளையெல்லாம் கொள்ளுப்பேரன், கொள்ளுப்பேத்தி என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கம் ஏற்பட்டது. மிக பழங்காலத்திலே இந்த மூன்றாம் தலைமுறையாக இருந்ததினாலே கொள்ளுப்பேரனை மும்மகன் என்றும் கொள்ளுப்பேத்தியை மும்மகள் என்றும் சொன்னார்கள். அந்த சொல் இப்போது வழக்கிழந்து போய்விட்டது. மூன்றாம் தலைமுறை பிள்ளைகள் இருந்தால் அவர்களை மும்மக்கள் என்று சொல்லுகின்ற வழக்கமும் இருந்தது. எனவே பழங்காலத்தில் நீண்ட நாள் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதும், நீண்ட நாள் வாழ்ந்ததனால்தான் மகன், மகனின் மகன், அந்த பேரனின் மகன் என்று மூன்று தலைமுறையையும் பார்க்க முடிந்ததனாலே அந்த பிள்ளைகளுக்கு மும்மக்கள் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். அவர்களைத்தான் நாம் இப்பொழுது கொள்ளுப்பேரன், எள்ளுப்பேரன் என்று அழைக்கிறோம்.